بسم الله الرحمن الرحيم பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله وَمَن يَعْتَصِم بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُّسْتَقِيمٍ. நீங்களோ உங்கள் மீது அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்பட உங்களுடன் அவனுடைய தூதரும் இருக்க, நீங்கள் எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரிப்பீர்கள்? எவர் அல்லாஹ்வை பலமாக பற்றிக் கொள்கிறாரோ அவர் திட்டமாக நேரான ஒரு பாதையின் பக்கம் நேர்வழி காட்டப்படுவார். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அவனை அஞ்ச வேண்டிய உண்மையான முறையில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தே தவிர இறந்து விடாதீர்கள். وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا وَاذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ عَلَيْكُمْ إِذْ كُنْتُمْ أَعْدَاءً فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. அனைவரும் அல்லாஹுவின் வேதம் எனும் கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். உங்கள் மீதுள்ள அல்லாஹுவின் அருளை நினைவு கூறுங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தபோது உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இஸ்லாமின் மூலம் இணக்கத்தை ஏற்படுத்தினான். ஆகவே அவனுடைய அருட்கொடையால் சகோதரர்களாகி விட்டீர்கள். அதற்கு முன்னர் நரகத்தின் ஒரு குழியின் ஓரத்தில் இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். சூரத்துல் ஆலி இம்ரான் 101 முதல் 103 வசனம் வரை.